எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி என்னென்னா நவபாஷானம். ஸோ நவபாஷானம் அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒரு மிகப்பெரிய ஒரு உலோகம் இது. சித்தர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு 9 விதமான விஷத்தை மருந்தாக மாற்றும் ஒரு கலை. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தரக்கூடிய ஒன்று இதுதான். ஸோ இதில் வந்து நவபாஷானம் அப்படின்னா என்னென்னா சித்தர்கள் முறைப்படி ஒரு கட்டக்கூடிய ஒரு முறை. பாஷானம் மொத்தம் எத்தனை அப்படின்னா 64 வகைகள் இருக்கிறது. இதில் இன்னொரு ஒரு வகை இருக்குது, நீலி என்ற ஒரு வகையும் இருக்கிறது. நீலி அப்படின்னா மற்ற 63 பாஷானங்களின் செயலிழக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ 9 வகையான பாஷானங்களை தனித்தனிய வேதியியல் இயற்பியல் பண்பு உள்ள ஒன்று. அதை சித்தர்களுடைய முறைப்படி அணுக்களை மீண்டும் பிரித்தெடுத்து சேர்ப்பது தான் நவபாஷான கட்டுதல். இதுதான் உண்மையான ஒரு பொருள். இதை கண்டுபிடித்தவர் சிவபெருமான், பிறகு நந்தீஸ்வரன், பிறகு அகத்தியன், பிறகு போகனன். ஸோ போகரோட இன்று வரை இதனுடைய செயல்பாடு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ போகர் பயன்படுத்தின சில விஷயங்கள் உண்மையான ஒரு சில, ஏன்னா அவர் வந்து ரச கிணறுகிட்டே போய் பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தவர். ஸோ நம்மலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம இங்கே இருக்க ஆட்கள்லாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்பேற்பட்ட பயணத்தை கொண்டவர் அவர். ஸோ இந்த நவபாஷானத்தை ஜாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷானம், கௌரி பாஷானம், தொட்டி பாஷானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் சுத்தம் செய்து அதை சில பல மூலிகை கொண்டு கட்டப்பட்ட ஒரு முறை தான் நவபாஷானம். ஸோ இன்றைக்கி நவபாஷானத்தை செய்கிறதுக்கு ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. 1, 2, 3, 4 பேர் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவர்களை தேடுவது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயந்தான் கூட. ஸோ இந்த உண்மையாக இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நவபாஷானம் சொல்லிட்டு ஒரு சின்ன உருண்டையாக நிறைய பேர் செஞ்சு கையில் கொடுக்குறாங்க. ஸோ உருண்டையாக டப்பா, பெரிய பெரிய டப்பா உள்ளங்கையோடு ரொம்ப பெருசு பெருசாகுது. ஸோ அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க, அதில் பால் ஊற்றி குடிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட அப்படி தான் ஒருத்தர் கொடுத்தாரு. சரி, நானும் வச்சுட்டு அதில் பாலை ஊற்றி ஊற்றி பாலை ஊற்றினோடனே சவப்பு கலர் ஆகிடும். என்னடா இது பாலை ஊற்றி, ஆனால் குடிக்கிறதுக்கே மனசு வராது, ஏதாவது மருந்து விஷம் மாதிரி இருக்க போது சொல்லி நானும் விட்டுருவேன். ஸோ அப்புறமா தான் தெரிஞ்சது அது வெறும் வந்து இந்த லிங்கக்கட்டில் செய்யப்பட்ட நவபாஷானம் அப்படின்னு தெரியும். சரி, ஃப்ரீயாக கொடுத்தாரு, நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ ஏதோ பவர் இருக்கும் போல தான் வச்சுக்கணும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ நவபாஷானம் என்பது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நவபாஷானம் வந்து இருக்கக்கூடிய ஒன்று பழனிமலையில் இருக்கக்கூடிய ஒன்று, கொடைக்கானல் அருகே பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் ஒன்று, அடுத்தது தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த ரெண்டு சிலையையும் போகர் உருவாக்குறது. இந்த இன்னொன்று வந்து தேவிப்பட்டினத்தில் ஒன்று இருக்குது, அது யார் உருவாக்கினா அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியலை. ஸோ நவபாஷானம் அப்படின்னா என்னென்னா ஒரு கிரகத்தை சுவாபத்தை உடையது. கிரகங்களுடைய சுவாபத்தை உடையது கிரக சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த உருவான அந்த சிலையை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நல்ல அதிர்வலை ஏற்படும். ஸோ முக்கியமாக முருகனுடைய சிலையை, அது ரொம்ப பெரிய சிலைலாம் வடிவைக்கக்கூடாது, ஓரளவு சின்ன சிலையாக வடிவமைத்து வீட்டில் வச்சுக்கலாம். பெரிய சிலையை வடிவமைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வந்து கோவில் அந்த மாதிரி இடத்துல தான் வைக்கணும். ஸோ எதிர்மறை எண்ணங்களை வந்து மாற்றி கந்திருஷ்டியெல்லாம் வந்து சரி பண்ணி நோய்களை நீக்கும். அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய ஒன்று நவபாஷானம். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா தண்ணீரில் போட்டு தண்ணியை குடிக்கலாம், உடலில் அணிஞ்சிக்கலாம். வடகிழக்கு பகுதியில் வச்சிங்க அப்படின்னா வீட்டில் அல்லது நம்முடைய ஆஃபீஸ் சுற்றுச்சூழலில் வச்சிங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றலை மாற்றும். எது அப்படின்னா நவபாஷானம். இன்றைக்கி நவபாஷானத்தை பற்றி தெரில, அதாவது நீங்கள் போகர் அந்த மாதிரி செய்த நவபாஷானம் தான் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஸோ அதை ஒரு சிலர் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, தேடினா கிடைக்கும் கூட. என்னுடைய ஆசான் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறை, அவர் இதை செய்கிறார். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோஸில் இருக்கிறதுல அவர் செய்தது. அடுத்தது உடல் வலிமை பெறும், உடலில் வந்து சக்தியை வந்து பாதிப்புக்குள்ளாமல் ஆக்காத ஒரு ஆற்றலை, நல்ல ஒரு ஆற்றலை நம்ம உடம்புகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, பாஷானத்தை வந்து
இந்த உடலில் தெரிஞ்சு அந்த இறையாற்றலை வந்து பயன்படுத்தி அதை வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானமே உலகத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செய்து ஒரு வித்தையை காண்பித்தவர் யார் அப்படின்னா நம்முடைய போகர் தான். ஸோ இதற்கு என்ன பேர் வைக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் நவபாஷானம் அப்படின்னு சொல்கிறத விட இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், என்னென்னா மினரல் ஸ்டோன்னு வைக்கலாம். ஒரு மினரல் ஸ்டோன், இந்த மினரல் ஸ்டோனை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு பிளெஸிங்கான ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக, இப்போ ஒரு எனக்கு இங்கே மாஸ்டர் சொன்னார், ஐயா சொன்னார், சீனிவாஸ் ஐயா சொன்னார். என்ன சொன்னார்னா, நவபாஷணம் செய்கிறவர் அவர் சொன்னார், நவபாஷணத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இறைவனுடைய ஆற்றல் உனக்கு இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேசவும் முடியும் தெரிஞ்சுக்கவும் முடியும், அப்படி இல்லைன்னா அது உன் காதுக்கும் வராது, உன் கைக்கும் வராது, உங்ககிட்டவும் வராது, பல பல ஜென்மங்கள் நீ எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். என்னையா இப்படி சொல்கிறீங்க, அது ஒரு சாதாரண ஒரு மணி அல்லது சிலை தானே, அதுக்கு போய் என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், தம்பி அப்படிலாம் பேசாதப்பா, இதை செய்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, மாத கணக்கில் ஆகும், வருஷ கணக்கில் கூட ஆகும், அதை இது இதை செய்யும்பொழுது உயிருக்கூட போயிடும்பா, சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நவபாஷானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நம்முடைய சித்தர்களால் வழிபடப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒன்று அதுதான். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து மணியாக கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், அதை மணியாக போட்டால் நல்லாயிருக்கும் பாஷானத்தை அப்படின்னு. ஸோ எங்கள் எங்களோட ஐயா வந்து சீனிவாச ஐயா வந்து ஒரு ஐயா, அவர் தான் நவபாஷானம் செய்கிறவர், அவர் வந்து இந்த நவபாஷானத்தை வந்து கட்டி கொடுத்தார். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க, இத்தனை நவபாஷானத்தை வந்து அவர் செய்தது, அவர் கைப்பட செய்த ஒன்று. சரி, நான் இந்த நவபாஷானத்தை வந்து நம்ம கழுத்தில் போட்டு அணியும் பொழுது இந்த மாதிரி பல ஆற்றல்கள் நமக்கு நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படும். சில பேர் கேட்பாங்க, நவபாஷானம் வச்சால் நமக்கு வந்து பணம் காசு இது அதெல்லாம் வருமா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது வந்து ரொம்ப இது வந்து டோட்டலாக வந்து கர்மம் சார்ந்த சில செயல். அவர் சொல்வார், ஐயா இப்போ வந்து ஒருத்தன் கேட்குறாங்கண்ணா தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் யோசிப்பம்பா, கொடுக்கக்கூடாது எடுத்த உடனே யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் நவபாஷானத்தெலாம், ஏன்னா டூப்ளிகேட் நிறைய இடத்துல கிடைக்கும், அதனால் அது யூஸ் அது வந்து 100 ரூபாயில் கூட விற்குது, இப்போ வாங்கிக்கலாம் யார் வேணாலும் போய். ஸோ ஒருத்தருக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னா அவ்வளோ சுலபமாக மேக்ஸிமம் தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் தரக்கூடாது அப்படின்னு கேட்டேன், அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ நவபாஷானம் என்பது அவ்வளோ சீக்கிரத்தில் போய் கைக்கு போய் சேரக்கூடாது, ஸோ உண்மையாக செய்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது, ஸோ உண்மையாக செஞ்சு கொடுக்குறது அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க கைக்கும் போய் சேரக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ ரீசன் என்னென்னா, அதுக்காக நான் வந்து தட்டி கழிச்சுவேன் சொல்கிறேன், இல்லையே ஒருத்தவங்க கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை இல்லை அவ்வளோ சுலபமாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா கர்ம வினை அப்படின்ற ஒன்றோடு இது இணையக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த வந்து இந்த பொருளை நம்ம தரோம் அப்படின்னா அவர் அதை யூஸ் பண்ணும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய ஒன்று தடுக்கப்படுகிறது, அதை அப்போ தடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் நடந்தே தீரணும், அந்த நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கே வரும், எங்கிட்ட தான் வரும் திருப்பி, ஸோ அதனால் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நவபாஷானத்தை பற்றி அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேள்வி கேட்கும் போது அவர் சொன்ன சில தகவல்களை தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்முடைய தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்டவை, பழனிமலையில் பிரதிஷ்ட செய்யப்பட்ட ஒன்று தான் முருகன் சிலை. ஆனால் நம்ம பார்க்குறது இப்போ முருகன் சிலை இல்லை, ஏன்னா அது வந்து சம்டைம் வந்து சில அபிஷேக முறையில் சில டேமேஜ் ஆனால் அதை உள்பக்கமாக வச்சுட்டு வெளிப்பக்கத்தில் வேறொரு சிலையை வச்சுருப்பாங்க. பிறகு இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் சார்ந்த விஷயங்கள் நடக்கும்போது மட்டும்தான் அந்த நவபாஷானத்தை வந்து எடுத்து வெளியே கொடுப்பாங்க, பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நவபாஷானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து வேறு ஒரு காரணமாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு தான் இருப்பாங்க இந்த நவபாஷானத்தை பற்றி, ஏன்னா 9 வித நவபாஷானத்தை கட்டி சிலையாக செய்து அதை வழிபடுவது சாதாரணதல்ல, மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் இந்த நவபாஷானம் என்பது ஒன்று எப்போவுமே இருக்க வேண்டும், அட்லீஸ்ட் அந்த வீட்லையாவது அந்த ஒரு நவபாஷானம் என்பது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே. வழிபடுவது மிக சிறந்த ஒன்று, ஏன்னா நல்ல அதிர்வுகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கும், நல்ல அதிர்வுகள் வேறு ஒன்றும் இல்லை. எப்பவுமே நம்ம வீட்லேயும் சரி நம்மக்கிட்டேயும் சரி நம்மளாம் அதிர்வலையை பேஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அதாவது அஸ்ட்ராலஜின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் நிறைய அதிர்வலை. ஸோ அதிர்வலையோடு இணைச்சி அந்த அதிர்வலையை மாற்றக்கூடிய தன்மை நவபாஷானத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஸோ நவபாஷானம் வந்து ரொம்ப அற்புதமான ஒன்று. ஸோ நீங்களும் நவபாஷானத்தை பற்றி தேடுங்க.
ஸோ நவபாஷாணம் என்பது ஒரு சாதாரண ஒன்று கிடையாது, அது ரொம்ப அற்புதமான ஒன்று. எங்களுடைய மாஸ்டர் செய்தது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இந்த எல்லாமே நவபாஷாணம் செய்து அங்கே வந்து பயன்படுத்தின எல்லாருக்கும் வந்து சில பேருக்கு வந்து அவர் வந்து கொடுப்பாரு, அவங்க பயன்படுத்தி வாழ்க்கையில் அபிஷேகமாக பயன்படுத்துவாங்க இந்த நவபாஷாணத்தை. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நவபாஷாணத்தை பற்றி இன்னும் அறிஞ்சிக்குங்க. ஏன்னா ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், இது கேள்விக்குள்ளே எல்லாமே அடங்கி போயிடும். ஏன் வந்து போகர் சிலையை வந்து முருகன் வடித்தார் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் கேள்வியே பதிலே தெரியல. முடிஞ்சால் அந்த பதிலையும் சொல்லுங்கள். நன்றி, அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.